சங்கீத சரம் சொகசுகா மிருதங்க தாளமும் ரொம்ப அழகான ஒரு கிருதி தியாகராஜ சுவாமி இயற்றியது. இது ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைஞ்சிருக்கு, ரூபக தாளத்தில். சொகசுகா மிருதங்க சொகசுகா மிருதங்க தாளமூஜதூர்ச்சினு சொக்கஜியுடவடோ அரிருடவடோ ராமா சொகசுகா மிருதங்க தாளமூஜதூர்ச்சினு சொக்கஜியுடவடோ அரிருடவடோ ராமா சொகசுகாமிருதங்க தாளமூஜதூர்ச்சினு சொக்கஜியுடவடோ அரிருடவ ராமா சொகசுகாமிருதங்க தாளமோ. தியாகராஜ சுவாமியோட கிருதி எப்படின்னா, நிறைய டாபிக்ஸ்ல அவர் படத்துல என்னாச்சுன்னா, நம்ம கம்ப்ளீட் லைஃபுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவரோட கிருதியில வந்து அவர் சொல்லிட்டார். அதே போல எப்படி சங்கீதம்ன்றது இட்ஸ் அ பாத்வே டு ரியலைசேஷன் அண்ட் நம்ம சோல்ஸை லிபரேட் பண்றதுக்கான ஒரு பாத்வேன்னு ரொம்ப அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த கிருதியை பொறுத்த வரைக்கும் சொகசுகா மிருதங்க தாளத்துல வந்து எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த மிருதங்கமும் அந்த தாளம் இந்த ரெண்டு கான்செப்ட்ஸையும் ஹார்மனைஸ் பண்ணி வாசிக்கிறதுக்கு, அப்படி கம்போஸ் பண்றதுக்கு யார் இருக்கா போறாமா சொல்லுன்னு ஆரம்பிக்கிறார். அண்ட் இந்த பாட்டில் வந்து ஒரு கிருதி அப்படின்னா அதுக்கு என்னென்ன லட்சணம்ஸ் இருக்கணும், என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும், அப்ராப்ரியேட்டாக என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு வரார். நிகம சிரோத்தமு நிஜ வாக்குலத்தோ, அதாவது அப்சல்யூட் ட்ரூத். அப்சல்யூட் ட்ரூத் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அது வேதத்தோடைய அண்ட் உபனிஷத்தோட சாராம்சமாக இருக்கணும். நிகம சிரோத்தமு கல்கின 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 நிஜவாக்குலதோ ஸ்வரசோதமுதோ ராம நிகம சிரோத்தமு கல்கின நிஜவாக்குலதோ ஸ்வரசோதமுதோ ராம நிகம சிரோத்தமு கல்கின நிஜவாக்குலதோ ஸ்வரசோதமுதோ ராம சொகசுகாமிருதங்க தாளமோ மிருதங்க தாளமோ. அப்படி வந்து வார்த்தையை எழுதணும். அண்ட் அதே போல யதி விஸ்ரம ப்ராசடின்னு சொல்லுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு எங்கெங்கே கரெக்டாக பாஸ் விடணுமோ அப்படி விட்டு எழுதிட்டு வரணும். அண்ட் சத்பக்தி டிவோஷன் அண்ட் டிஸ்பேஷனட் டுவர்ட்ஸ் வேர்ல்ட்லி அட்டாச்மெண்ட்ஸ், அந்த கான்செப்டை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். யதி விஸ்ரம சத்பக்தி விரதி திராட்சரசனவரச யதி விஸ்ரம சத்பக்தி விரதி திராட்சரசனவரச யதி விஸ்ரம சத்பக்தி விரதி திராட்சரசனவரச யுத கிருதி சே பஜின்சே
அண்ட் நவரசா எல்லாமே இருக்கணும். அண்ட் திராட்சா ரசன் இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே சொல்கிறார். ஏன் திராட்சா ரசன் இந்த கிருத்தியில் சொல்கிறார் அப்படின்னா, திராட்சா பார்க்க அப்படின்ற ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். அதாவது இமீடியட்லி நம்ம இந்த திராட்சை எடுத்து சாப்பிட்ட உடனே அதோட எசன்ஸ் நம்மளுக்கு தெரியறது இல்லையா, உடனே ஸ்வீட்னஸ். கஷ்டப்பட்டு இப்போ வந்து ஒரு ஒரு தேங்காவோ இல்லை ஒரு ஜாக் ஃப்ரூட்டோ அதுக்கு நம்ம நிறைய மெனக்கிடணும் அதை டேஸ்ட் பண்ணணும்னா, அந்த கஷ்டமே கிடையாது திராட்சா ரசத்தில். அந்த மாதிரி இருக்கணுமா கிருத்தி, கேட்ட உடனே நெக்ஸ்ட் செகண்ட் வந்து அதோட சாராம்சம் நம்மளுக்கு கம்ப்ளீட்லி புரிஞ்சிடணுமா. இப்படி தான் குவாலிட்டிஸ் ஆஃப் கிருத்தி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் அவரோட கிருத்தி அவர் ஆக்கின்றிருக்கார். Ta-da.